மைக் செட் அப்படின்ற யூடியூப் பக்கத்தை நீங்க நம்ம பார்க்க போறோம். 2 லட்சத்துக்கு மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அண்ட் கொஞ்சம் பார்க்கலாம் சோதனைகள் அப்படின்ற ஒரு ஜானர் வச்சுட்டு அதில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜாப் சோதனைகள், ஜென்ரேஷன் சோதனைகள், எக்ஸாம் சோதனைகள்னு. அண்ட் இது இல்லாமல் சில வீடியோஸ் எஜுகேஷன் வர்சஸ் சிங்கிள் எஜுகேஷன், கோ எஜுகேஷன் சிங்கிள் எஜுகேஷனுக்கு எப்படி இருக்கும், எக்ஸாம் சோதனைகள் எப்படி இருக்கும், பப்ளிக் எக்ஸாமுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. இது இல்லாமல் வந்து லவ்வர் சோதனைகள், இன்டர்வியூ சோதனைகள், ஒய் உமன் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. இது இல்லாமல் சில ஒரிஜினல் பிளேஸ் அப்படின்ற பேரில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூடியூப் பக்கத்தை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம். ஓகே, எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஜாலியான நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. பார்க்கும்போதே நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதோடைய முதல் படி எப்படி ஆரம்பிச்சது, எப்படி ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வர வச்சிங்க? 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் எப்படி வந்ததுன்றது இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. பட் அதான் எல்லாருக்கும் மக்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆக்சுவலாக நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து தான் வருவோம். என்னோடய ஸ்ரீராம், என் பேர் ஸ்ரீராம், கோகுல். ஸோ நாங்கள் எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பாண்டிச்சேரியில், எல்லாமே ஒரு மீடியா இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலாக எங்களுக்கு. ஸோ அப்படியே அதோட இன்ட்ரெஸ்ட்டில் ஷார்ட் ஃபிலிம் நிறைய பண்ணிகிட்டு இருக்கும்போது யூடியூப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஐடியா தோணுச்சு. ஸோ அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம். ஓவர் 9 மந்த்ஸ் கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ 2,80,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, உங்கள் டீமில் வந்து இந்த சோதனைகள் அப்படின்றது வந்து சோதனை அப்படின்னு சொன்னாவே உங்கள் மைக் செட் அப்படின்ற வீடியோ தான் வந்து ரொம்ப பிரபலமாகுது. இந்த சோதனை கான்செப்ட் எப்படி ஆரம்பிச்சிங்க? ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து சோதனைகள்னு எப்படி பேர் வைக்கலாம்? யாராவது இன்ஸ்பிரேஷன் இருக்காங்களா? யார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூபர்ஸ்? உங்களை மாதிரி இன்னொரு யூடியூபர் சொல்லணும்னா யார் அவங்க? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு. சோதனைகள் அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு சரி, மேக்ஸிமம் நான் யூடியூப் சேனல் வந்து அட்ராசிட்டி அப்படி இப்படி நிறைய போட்டிருப்பாங்க. சரி, தமிழில் எதாவது வைக்கலாம், நாங்களும் அட்ரஸ்ட்டு போயிடும். ஒரு ஐடென்டிட்டி தேவை அப்படின்னு போது இப்போ நிறைய எங்களோட நாங்கள் வந்துட்டு பெருசாக நினைக்கிற அட்ரஸ் சென்டர் அப்படின்னு நிறைய சேனல் இருக்குது. ஸோ அவங்க பரிதாபம் வச்சிருக்கும் போது நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, சோதனைகள் ஸோ பிளேலிஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ யூடியூப் போய் சோதனையும் டைப் பண்ணாலே நம்மளோட ரேட்டில் வரட்டும் அப்படின்ற மாதிரி சோதனை ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக நாங்கள் சோதனைகள்ன்ற ஜஸ்ட் நேம் அவ்வளோதான், ஒரு ஐடென்டிட்டி அவ்வளோதான். ஸோ எங்களுக்கு தான் வந்து சோதனைகள், அது பார்க்குறவங்களுக்கு வந்து காமெடி. ஸோ நாங்கள் எவ்வளோ சோதனைகள் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து சோதனை. ஆக்சுவலி ரைட் ரைட், பார்க்குறதுக்கு காமெடி, ஆனால் நாங்கள் அனுபவித்த சோதனை தான் வீடியோவை போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. உங்களோட டீம் பற்றி சொல்லுங்கள். யார் இதுக்கான ஸ்கிரிப்ட் ரைட்டிங், யார் டைரக்ஷன், எத்தனை பேர் டீம் கொண்ட குழு நீங்கள் சொல்லுங்கள். டீமில் மொத்தம் 15 பேர். ஸோ ஸ்கிரிப்ட் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருப்போம். ஸோ எப்பயுமே ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு 3 மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பேசுவோம். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவோம். ஆனால் அன்றைக்குள்ளே எதுவுமே நடக்காது. அடுத்த மீட்டிங்கில் எதுவும் நடக்காது. ஸோ இப்படியே பேசிட்டு போவோம். லாஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு பிளேஸில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கெஞ்சி கூத்தாடி ஒரு பிளேஸ் ஒன்று ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அந்த ஓவர் நைட்டில் உட்காந்துட்டு ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸில் ஹவுஸ் ஹவுஸ்மாக ஸ்கிரிப்ட் பண்ணுவோம். ஸோ பாதி ஸ்கிரிப்ட் தான் எடுப்போம், மீதிலாம் வந்துட்டு ஸ்பாட்டில் வர்றது தான். கேமராமேன் வந்து கேமரா ஆன் வச்சுட்டே டேக் போகலாமாடா, ஒரு சீரோடா நாங்கள் தான் யோசிச்சுட்டு வரேன்டா சொல்லிட்டு அவரே நேர நேரில் கடுப்பாயிடுவார். ஸோ இன்னும் முடிஞ்சா நாங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிரிப்ட் யோசிச்சுட்டே இருப்போம். திடீர்னு ஓகேன்னொன்னு ஆக்ஷன் வாங்க எடுத்துருவோம். மேக்ஸிமம் ஸ்பாட்டில் தான் நாங்கள் பண்ணுவோம் எல்லாத்தையுமே. பாண்டிச்சேரியில் மீட்டிங்கு, பாண்டிச்சேரியில் டிஸ்கஷன்னாவே இப்படி தான் நடக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இது போக சினிமாவில் ஒரு டைரக்டர் புது ஹீரோ வந்து படம் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது காமெடி சப்ஜெக்டாக பண்ணிடலாம்ப்பா, சேஃபர் சைடுன்னு நினச்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னாலும் காமெடி தான் பண்ணுறீங்க எல்லாருமே. எதை நீங்கள் பண்ண எல்லாமே பார்த்தா காமெடி ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாகவே இருக்குது. ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஏன் போகலை? புதுசாக பண்ணுற யாருமே அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு மெசேஜோ இல்லை ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு விஷயங்களோ சொல்கிறதுக்கு ஏன் தயங்குறீங்க யூடியூப்பில்? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கான்செப்டே நாங்கள் வந்து பிளாஸ்டிக் ரைஸ் பற்றி தான் எடுத்திருப்போம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே அது பண்ணோம். பட் அதுக்கான ரெஸ்பான்ஸ் கம்மியாக இருந்துச்சு. இருந்தாலும் அதில் நிறைய விஷயம் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ நாங்கள் நிறைய எங்களோட ப்ரீவியஸாக ஆரம்பித்த சேனல் எல்லாமே பார்க்கும்போது நிறையா சோஷியல் பொலிட்டிக்கல் அப்படின்ட்டு நிறையா விஷயத்த பண்ணாங்க. ஸோ காமெடின்ற ஒரு விஷயம் வந்துட்டு அந்த இடத்துல அந்த மாதிரி சப்ஜெக்டை தொடங்கும்போது குறைஞ்சிக்கிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ பேசிக்காக நாங்களாம் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஹியூமர் அந்த மாதிரி விஷயத்தையே பண்ணுறதால ஸோ ஆடியன்ஸுக்கு ஃபஸ்ட்டு காமெடியான விஷயத்த கொடுப்போம். ஆக்சுவலாக எங்களோட பிளான்ல எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் டச் பண்ணியிருப்போம். ஃபர்தராக எல்லாமே பண்ணுற பிளானில் இருக்கும். ஸோ ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லாமே வரும். நாங்கள் சொல்கிறது ஒரு 4 பேராவது கேட்கணும் இல்லையா? ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நான் கருத்து சொல்ல போகிறேன்டா, 4 பேர் கேளுங்கடானா வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு இருக்காது. ஸோ எங்களுக்கான ஒரு பிராண்ட், ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு விஷயம் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கும். ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோ வந்து நாங்கள் டச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சோஷியல் இஷ்யூவை ஸோ அப்கமிங்லேருந்து டெஃபினட்டாக வரும். வித் காமெடியோட ஹியூமரோட காமெடி சேர்ந்து வரும். ஓகே பிரதர், இப்போ உங்கள் டீமுக்குள்ளே ஒன்று கொளுத்தி போட போகிறேன். எப்போ பார்த்தாலும் இந்த வீடியோ சோதனைகள் வீடியோலலாம் வந்து ஸ்ரீராம் வந்து கொஞ்சம் மெச்சூர்ட் லுக்கில் எப்போவுமே வந்து பேங்க் மேனேஜர், வாத்தியார், உள்ள ஒரு அம்மா அங்கிள் அந்த மாதிரி கேரக்டர்லேயே நீங்கள் போர்ட்ரே பண்ணுறீங்களே, வாட் இஸ் த ரீசன்? ரீசன் அப்படி எதுவும் இல்லை, பசங்க கொஞ்சம் ஷை டைப்பு, கொஞ்சம் பொண்ணு அதில் போய் நடிகர்தும் அப்படி இருக்கும்.
நாம கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் போல்டா போய் நடிப்போன்றதுக்கு அவசரம் தான். அதேதான் அதுபடியது இல்லைங்க. சரி, ஒரு 70 mm ஸ்கிரீன்ல சொல்லாத வந்து ஒரு 7 inch ஸ்கிரீன்ல சொன்னா கேட்டுருவாங்களா அப்படின்றீங்க. நிறைய சோதனைகள் சொல்றீங்க. நீங்க கடந்து வந்த சோதனைகள்ல வந்து என்னென்ன முக்கியமான விஷயமா இருந்தது? எல்லாமே சோதனைகள் தான், இதுவரைக்கும் சோதனைகள் தான். இன்னைக்கு இவ்வளவு தூரம் இடக்கு வந்திருக்கிறதே சோதனை தான். சார், நாங்கள் வந்தது சோதனை அப்படி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா வந்துட்டு என்னன்னா, எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மீடியா எக்ஸ் எங்கள் டீம்ல இல்லை, பாதி பேருக்கு நிறைய பேர் ஆசை இருக்கும் மீடியாவில் போகணும் அப்படின்ட்டு. அது நிறைய பேருக்கு அது சாத்தியம் இல்லை. ஸோ எங்களோட என்னன்னா, நாங்கள் அப்படியே ஸ்பிளிட் ஆகிட்டு இப்போ ஒரு ஒர்க் போயிட்டு, ஸோ சம்திங் எங்கள் டீமில் படிச்சுட்டு இருக்காங்க, ஒர்க் போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஸ்பிட் ஆகிட்டு இருந்தோம். பட் யாருக்குமே ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாமல் வந்துட்டு ஒரு நாங்களே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது அது மாதிரி இருக்கும். பட் ஆனால் யாருமே பார்க்க மாட்டாங்க, எங்களுக்கான ஒரு ரெகனைஸ் அந்த இடத்துல எல்லாமே இருக்கும். ஸோ அது எங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். இது நீங்கள் பண்ணுற வீடியோக்குள்ள இந்த கேமரா, அதுக்கப்புறம் எடிட்டிங் எக்ஸ்பென்ஸு, சவுண்ட் டப்பிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் போடுற பைசா வந்து திரும்ப எடுத்துட முடியுதுங்களா? பைசா எதுவுமே இல்லை. நீங்கள் கேமரா வச்சிங்கன்னா நீங்கள் கேமராமேன், ஏய் நீ லேப்டாப் வச்சுருந்தா நீ எடிட்டர் அப்படி சார். இது வரைக்கும் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடியூஸ் அந்த மாதிரி 0% இன்வெஸ்ட்மெண்ட் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட் பேஸ்ட். அப்படியே ஃப்ரெண்ட் எல்லாமே இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க ஒருத்தவங்க கேமரா வச்சிருக்காங்க, ஸோ அவங்கள கூப்பிட்டுக்கோம். எடிட்டிங் ஒருத்தவங்க பண்ணுறாங்களா, ஸோ அவங்கள டீம். ஸோ இப்படி இன்ட்ரெஸ்டோட இருக்கவங்க, நம்ம கிட்ட கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் இன்ட்ரெஸ்டாக வந்து ஜாயின் பண்ணி, ஸோ இன்னைக்கு ஒரு 15 பேர் கொண்ட டீம் மைக் செட் கூட்டம். சரி, ஓகே, ரொம்ப அழகாக சொல்லுதுங்க, ரொம்ப அழகான விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. இன்னும் மென்மேல நிறைய வீடியோஸ் கொடுக்க போறேன், அவேர்னஸ் சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்.